ஐயாட்ட சொன்னா அவங்க சொன்னால் கையெழுத்து போட்டுற போகிறாரு. என்னை கேட்டால் இது நான் ஐயாவுக்கு கொடுக்குற வெகுமதிப்பாக தெரியல, அவமதிப்பாக தெரியுது எனக்கு. அவர் கையெழுத்து போட மாட்டார், அதை போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனரை கூட தமிழ்நாடு அரசு கூப்பிட்டு ஒரு விழாவை எடுத்து வச்சு பாராட்டிட்டு போக வேண்டியது என்ன இருக்குது? இவர் என்ன பாராட்டுறது சொல்லுங்க. இவர் கையெழுத்துல தான் நம்ம ஐயாவுடைய கௌரவம் இருக்கா என்ன சொல்லுங்க? இவர் கையெழுத்துல தான் இருக்கா? ஆமா தங்கச்சி, நான் தானே ரசிகர்களை கூட்டி கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், ரசிகர்களை கூட்டி கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். தம்பி உதயநிதிக்கு இருந்தவரெல்லாம் ரசிகர்கள். இந்த நாட்டில் ரசிகர்களை சந்திக்காம மக்களை சந்திச்சு அரசியல் கட்சி தொடங்கின ஒரு தலைவனை சொல்லுங்க. சரி, இப்ப சொல்லுங்க, இப்ப சமகாலத்தில் சொல்லுங்க. நான் ரசிகர்களை சந்திச்சனா மக்களை சந்திச்சனா? எனக்கு யார் ரசிகர் இருந்தது? ரசிகர் மன்றம் அது சும்மா சொல்றது, இழிவான சொல்ல சொல்றது, ரசிகர் மன்றம் வச்சிருந்தாங்க அப்படின்னு. அப்படித்தானே எம்ஜிஆர் சொன்னீங்க? அப்ப உதயநிதி எதுக்காக நடிச்சாரு? எதுக்காக நடிச்சாரு? அவருக்கு சுவரொட்டியில உதயநிதி ரசிகர் மன்றம்லாம் ஒட்டினதெல்லாம் கிழிச்சிட்டாங்களா? அவங்க போய் கிழிச்சு போட்டாங்களா அவங்க சுவரொட்டியிலாம்? சும்மா இதே அப்படி கொச்சைப்படுத்துறது கேவலப்படுத்துறதுன்ட்டு. கொள்கை கூட்டமா இது ரசிகர் கூட்டமாங்கிறத நீ மோதிப்பாரு, இன்னொரு மோதிப்பாரு, என் பிள்ளைகளோட தர்க்கம் பண்ணி ஜெயிச்சுப்பாரு. அதை விட்டு சும்மா அது ரசிகர் மன்றம் ரசிகர் மன்றம் அப்படிதான் சொன்னாங்க. நான் வரும்போது பிரபாகரன் ரசிகர் மன்றம் ரசிகமான ஆரம்பிக்கிறாரு தான் சொன்னாங்க. அம்மா எங்கள் அண்ணன் 100 படம் நடிச்சிருக்கிறாரு. என்னவா ஒன்று தம்பியுடைய விருப்பம் அதுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் விரும்புகிறாரு, அவர் ஒரு சீட்டு கூட வெல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. பாரதிய ஜனதா எல்லா இடத்தையும் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் அதான விரும்புவார். வெல்றேன் வீழ்றேன் அதை பற்றி இல்லை, நான் சண்டை செய்கிறேன். இது என் நிலம், என் நாடு, என் மக்கள், என் மக்களின் உரிமை. அதில் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். எங்கள் ஐயா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க திருமண சொல்கிறார், நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னைய ஜனநாயகவாதின்னு சொல்லுவான், நீ உரிமைன்னு பேசிட்டினா தேசத்துறையின்னு சொல்லிடுவாண்டாங்கிறார். அது மாதிரி நாங்கள் உரிமையை பேசுகிறதுனால இவங்களுக்கெல்லாம் வெறுப்பாகவும் எரிச்சலாகவும் இருக்குது. அதனால் அது ஒன்றும் இல்லை தங்கச்சி. எல்லாருமே தங்கச்சி உங்ககிட்ட அண்ணன் அன்பாக சொல்கிறீங்க, எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு தொலைக்காட்சி நமக்கு இருந்தான்னு. எவ்வளவு தேவைப்படுங்கிறீங்க? குறைஞ்சது 500 கோடி, 300 கோடி வச்சுக்கிறோம். 300 கோடி, 300 கோடி இருந்தால் நான் தான் நாட்டை முதலமைச்சர் ஆயிடுவேன். அப்புறம் அதுக்கு டிவி எதுக்கு தங்கச்சி? காசை கட்டினா நீங்கள் இந்த தொலைக்காட்சிகளுக்கு காசை கட்டினா நான் பேசுகிறத ஒளிபரப்பிட போகுது. 300 கோடி எதுக்கு? ஒரு 3 கோடி கொடுங்க, அது கொடுங்க. நான் அதுகளுக்கெல்லாம் கொடுத்து ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கட்டி நான் பேசுகிறத ஒரு 2 தடவை ஒளிபரப்பி விடுங்கன்னா முடிஞ்சிருது. அதுக்கு போய் தொலைக்காட்சி நடத்துறது முதலாளிகள் வேலை, போராளிகள் வேலை இல்லை. நான் தொலைக்காட்சியில் செய்தியாக இருக்கணுமா, தொலைக்காட்சி உரிமையாளராக இருக்கணுமா? எந்த செய்தி தொலைக்காட்சி லாபத்தில் ஓடு தங்கச்சி? இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு நெருக்கமானவங்க. எவ்வளவு இழப்பில் போகுதுன்னு எனக்கு தான் தெரியும். வணிக தொலைக்காட்சி மட்டும்தான் தங்கச்சி லாபம் ஈட்டும். செய்தி தொலைக்காட்சி 30 லட்சம் 40 லட்சம் 36 லட்சத்து இழப்பில் தான் போகும். அது எதுக்கு நமக்கு தேவையா சொல்லுங்கள்? நான் செய்தியாக இருக்கவா அந்த செய்தி தொலைக்காட்சியின் முதலாளியாக இருக்கவா? அதெல்லாம் தேவையில்லாதது. அது நம்ம வேலை இல்லை, போராளிகள் வேலை இல்லை, நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு போகணும். அதனால் தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா விடுங்க. ஒரு தாள் சுவரொட்டிக்கு 1000 பேர் கூடுறான், நேற்று கூடினான். ஒரு தாள் சுவரொட்டி தான் சீமா அந்த அங்கே பேசுகிறான்னா வர்றான் வந்து கேட்குறான். மக்களுக்கு நேரடியாக நாமளே ஊடகமாக மாறி பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு போட்டு குழப்பிட்டு இருக்கணும்? அதெல்லாம் தேவையில்லை. தொலைக்காட்சி எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு இது எத்தனை வருஷத்தில் அறிவுறுத்திருப்பாங்க, நம்ம ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம். காசு சேர்க்கிறது வரும். ஒரு வலையொலி தொலைக்காட்சி ஆரம்பிக்கவே 1 கோடி கேட்டாங்க. இருப்பா அது வேற, நீ வேற ஏதாவது சொல்லிட்டுருக்கேன்னு விட்டோம். அது கொடூர இதுதான். இன்னும் வந்து அந்த சாதிய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிற நிலமா நான் நெல்லையை பார்க்குறேன். இப்போ எங்கள் ஊர் ராமநாதபுரம் சிவகங்கையெல்லாம் அதெல்லாம் இல்லை. நீங்கள் அதிகமாக இந்த சாதிய படுகொலைகள் இருக்கு பாருங்க, அது வந்து திருநெல்வேலியில் தான் அதிகமாக நடக்குது. அது ஒழியணும்னா அங்கே முன்னாடி நிற்கிற தலைவர் பெருமக்கள் வந்து பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தும். நீங்கள் இவ்வளோ பள்ளிக்கூடத்து பிள்ளைகளே போய் படிக்கிற பிள்ளைகளே போய் வீட்டை வெட்டலையா? அதெல்லாம் எவ்வளோ பெருத்த நச்சு சிந்தனை இல்லையா? அதெல்லாம் அது மாதிரி தான் இது.
இதெல்லாம் கடும் சட்டங்கள் மூலமாக ஒழிக்கணும் தம்பி. இதெல்லாம் அந்த மாதிரி எண்ணமே எழக்கூடாது, எழக்கூடாது. அது கல்வியிலே இருக்குது, கல்வி இதிலே இருக்குது. நாங்கள்லாம் படிக்கும்போது சாதி சாதியாக மேசையில் பிரிஞ்சு உட்காந்துக்கிறது இருக்குதே பள்ளிக்கூடத்தில். ஆசிரியர்களுக்கே இருக்குது, ஆசிரியர்களே அந்த சாதியை நம்ம பயிலாடா நம்ம ஆளுகளா அப்படின்னு அதுக்கு ஒரு அக்கறை காட்டுறது, அதுக்கு ஒரு பேச்சு பேசுகிறது, அவங்கெல்லாம் குடி குடி பேசுகிறது, அதெல்லாம் இருக்குல்ல. இன்றைக்கு நேத்தா இருக்குது. தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் சொல்கிறார், 400 பேர் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது இவர் ஒருத்தர் தான் ஆதி தமிழ் மகன், மீது எல்லாம் உயர் சாதிக்காரர்கள். விளையாடும்போது இவருக்கு விளையாட்டில் அவ்வளோ ஆர்வம், யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, திடலில் ஓரம் பண்ணு அழுதுகிட்டு இருப்பான்டான் இருக்கார். அன்னையிலேருந்து இது இருக்கு. நீங்கள் அண்ணன்ட்ட கேட்கக்கூடாது, சனாதன ஒழிப்புவாதிகள் சமூக நீதி காவலர்கள்ட்ட அதெல்லாம் கேட்கணும், ஏப்பா அப்படின்னு. அதெல்லாம் அண்ணன் வந்து அதெல்லாம் நடக்காது. நீங்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாயுடு, ரெட்டி, ராவ் எல்லாம் ஆந்திரால பேர் போட்டுப்பாங்க, கர்நாடகாலையும் கவுடா கவுடாலாம் போட்டுப்பாங்க. இப்போ பேனர்ஜி, முகர்ஜி, கெஜ்ரிவால், அகர்வால்லாம் போட்டுப்பாங்க. அது மாதிரி அங்கே நாயர், மேனன் இதெல்லாம் போட்டுப்பாங்க. சாதிக்கு கட்சி வச்சு பார்த்துருக்கீல்ல, ஆனால் இங்கே போட மாட்டான். ஆனால் சாதிக்கு சாதி, மதத்துக்கு பார்த்தா கட்சி இருக்கும். பிரச்சனை இங்கே இங்கே தான். மற்ற இனங்கள்லாம் பிரிஞ்சு வாழும், கூடி செயல் செய்வாங்க. தமிழர்கள் கூடி வாழ்வாங்க, பிரிஞ்சு செயல் செய்வாங்க. பிரச்சனை புரியுதா? இதனால முன்னாடி நிற்கிற தலைவர் பெருமக்களுக்கு நோக்க அது ஒரு சமத்துவ சமூகம் வரணும், நமக்குள்ளே பிரச்சனை இருக்கக்கூடாது. ஒரு மலை, ஒரு நிலம், ஒரு வானம், ஒரு பூமி, ஒரே வரப்பு. இங்கிட்டு விளையிறது அவன் சாப்பிட்றான், இங்கிட்டு விளையிறது அவன் நாம் சாப்பிட்றோம். நம்மெல்லாம் ஒருதாய் பிள்ளைகளுங்கிற அந்த கற்பிதம் இல்லாதனால வர பிரச்சனை தான் அது. சாதினா நம்ம சாதியாக சேர்ந்து அந்த சாதிக்கு அந்த உணர்ச்சியை வச்சுருந்தா தான் அவன் ஓட்டாக மாறும், ஓட்டாக மாறும். இப்போ எங்கள் ஐயாவை எடுத்துக்கிறேங்க, எங்கள் ஐயாவை மருத்துவர் ஐயாவையும் எங்கள் அண்ணன் திருமாவளவன் எடுத்துக்கிறேங்க. தமிழ் பாதுகாப்பு இயக்கம்னு வரும்போது ஒன்றா இருந்தோம், ஒற்றுமையாக இருந்துச்சு, பேரெழுச்சியாக இருந்துச்சு. படகுனு இந்த பக்கம் ஒரு கூட்டணிக்கு அந்த பக்கம் ஒரு கூட்டணிக்கு பிரிஞ்சு போனவுடனே அது மறுபடியும் அக்குத்துக்கா போயிட்டுது. அப்படி தானே இன்னைக்கு? இப்போ நீங்கள் வந்து எங்கள் இனத்தையே கொண்ட ராஜபக்ஷ எதிரியாக இங்கே இருக்கிற எதிரியானா எங்கால தான் பெரிய எதிரியாக தெரியுது. அதனால் இந்த ஒரு தலைமுறையை நீங்கள் தயார் செய்யணும், வளர்கிற அடுத்த தலைமுறையை இந்த சாதியை, இந்த சிந்தனை, இந்த கொடிய நஞ்சு நெஞ்சில் விழாத மாதிரி வளர்த்து விட்டால் அவன் சரியாயிடுவான், அவ்வளோதான். யார் பிரச்சனை? எங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, அதை நம்ம போய் பேசிக்க வேண்டியதில்லை. அது ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் கேட்கணும். 15 வருஷமாக ஒருத்தர் வந்து இப்படி பண்ணிட்டாருன்னா இது மாதிரி ஒரு சமூக கேவலம் ஏதாவது இருக்கா? நான் என்ன வேலை செஞ்சுருக்கேன், நீங்கள் என்ன எங்கே பேசிட்டு இருக்கிறீங்க? எல்லோரும் ஊடகங்கள் தான் நீங்கள் பேசிட்டே இருக்கிறீங்க. இப்போ நான் வந்து என்னை இந்த பொம்பளை ஏமாற்றிட்டு போய் அவனை கட்டிக்கிச்சு பிள்ளைய பெற்றுருச்சுன்னு சொன்னால் நீங்கள்லாம் என்னை காரி துப்பி செருப்பால் அடிக்க மாட்டீங்க? இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள்லாம் தான் இந்த அழுக்கு அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு சமூக குப்பையை எடுத்துக்கிட்டு தோண்டிக்கிட்டு என்னையை கவலைப்படுத்தினாலும் என்னைய சீமப்படுத்தினாலும் ரசிக்கிறீங்க அப்படி? ஆ சீமா, ஆ ஆ, அது என்னது என்னது? எனக்கு ஆத்தா அப்பன் கிடையாது, எனக்கு அண்ணன் தம்பி கிடையாது, சொந்த பந்தங்கள் கிடையாது, அக்கா தங்கச்சி கிடையாது, எது பேசினாலும் ரசிச்சுக்கிறது என்னது இது? ரோனிக்கால கல்லெடுத்து எரியும்போது ஓடி வரும்போது தெருவில் விபச்சாரியனை எரியும்போது இயேசு குறுக்க வந்து நிறுத்துறது, உங்களை யார் யோக்கியவானோ அவன் கல்லெடுத்து எரியடாங்கிறது. யாருமே எரியல, அது மாதிரி தான் சொல்கிறேன். என்னை அவமதிக்கிறது நீ ரசிக்கிறீல்ல, நீ ஓகே வேணா நீ பேசு. திரும்ப திரும்ப ஒருத்தர் பேசிட்டே இருக்கும்போது போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அந்த அம்மாவுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, என்ன வேணும்னு கேளுங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வேற ஒரு ரெண்டு குழந்தை இருக்குது, ரெண்டு பசங்க, என் மனைவியோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கல, அப்புறம் திருப்பி என்ன வேணும் பேசிட்டு இருக்கிற நீ முதல்ல சமூக ஒழுங்கு சீர்கடையும். நான் இருக்கிறேன், எனக்கு எவ்வளோ பெரிய படம் இருக்குது, ஆத்திரத்தில் அடித்து போட்டான்னா சட்டம் ஒழுங்கை கெடுத்துட்டேன்ப, அப்படிதானே சொல்லுவேன். நீ எல்லாரும் பேசுகிறான், அந்த யூடியூப் வச்சு பேசுகிறான், இந்த யூடியூப் பேசுகிறான், நான் எவ்வளோ பெரிய ஜனநாயகவாதியாக இருக்கிறனால என்னை கூட நினச்சிக்கிட்டேன். நீ பல ஆள் ஒருத்தர் இருக்கேன் அதில், அவன் அந்த ஆள் அவன் வந்து கெடுத்தது எங்கள் ஆள் தான், அவ்வளோ பெரிய வீரன், தம்பியை கோழையாகிட்டு போட்டது தான் அந்த வரலாற்றில் பெரிய பிள்ளை. என்னை பழைய மாதிரியே விட்டுருந்தா இன்றைக்கி இப்படி தான் பேசுவீங்களா? அவர் என்னை இப்போ வந்து இந்த வேலையை தூக்கி வச்சோன்னா, பெரும் பாரத்தை தூக்கி தலையில் வச்சோன்னா நடை தலன் மெதுவாயிருச்சு, வேகமாக நடக்க முடியல, சுமை கூடிருச்சு. நீங்கள் தான் கேட்கணும், என்ன தாங்க உங்கள் பிரச்சனை, உங்களுக்கு என்ன தான் வேணும்னு கேளுங்களேன், அதை சொல்லுங்களேன்.
அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படியா?